ஹலோ ஆல், எள்ளு சாப்பிட்றதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம எள்ளு பொடி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எள்ளு பொடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எள் எடுத்துக்கலாம். அதை அரை மணி நேரம் வாட்டரில் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாட்டரை வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம். பருப்பை 3/4 வறுத்துட்டு அதுலேயே 1 இல்லை 2 காஞ்சி மிளகாய் போட்டு வறுத்துடலாம். பருப்பு கோல்டன் ப்ரௌனாக மாறியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அதே பேன்லேயே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச எல்லாம் வாட்டரை வடித்து எடுத்துக்கலாம். அதில் வாட்டர்லாம் போய் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால பொடி ரொம்ப ஸ்மூத்தாக அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். கடுகு மாதிரி வெடிச்சு பொரியும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆறுனப்புறம் அந்த பருப்பை ஒரு ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்த வறுத்த எல்லையும் போட்டு பவுடராக அரைச்சிடலாம். ஒரு பவுலில் தேவையான அளவு சாதம் போட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்ச எள்ளு பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எள்ளு சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா பண்ணலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 கப் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எள்ளு சாதம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தாவும் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.